வணக்கம் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னது, ஒரு பழைய வாட்டர் பாட்டிலுக்கு 3 ரூபாயா? அட ஆமாங்க, சமீபத்தில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட நம்பர் 1 ஆன்லைன் ஸ்டோரான குமரி ஷாப்பி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதில் அவங்க மணி இன் த எர்த் சேவ் த எர்த் வித் அஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் சுத்தமான பழைய 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு 3 ரூபாயும், 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு 2 ரூபாயும், அதுக்கு கீழே உள்ள வாட்டர் பாட்டிலுக்கு 1 ரூபாயும் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதோட அவங்க அப்ளிகேஷனில் உங்ககிட்ட எத்தனை பாட்டில் இருக்குதோ அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டில வாங்கிட்டு அதுக்கான காசும் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. நானும் சரி, நம்ம வீட்டில் ஏதாவது பாட்டில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா எங்கள் அம்மா கொஞ்சம் பழைய பாட்டில் வச்சுருந்தாங்க. அம்மா கிட்ட விஷயத்தை சொன்னதும் இருந்த பாட்டில்களை எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டாங்க. நான் இன்னொரு பக்கம் குமரி ஷாப்பி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணேன். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அவங்க போர்ட்டலில் இருக்குதுங்க. நீங்களும் இப்போவே குமரி ஷாப்பி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் போடுங்க. அவங்க போர்ட்டலில் டாப்பில் மணி இன் எர்த் கிளிக் ஹியர்னு போட்டிருந்துச்சு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன். அதில் பாட்டில் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டிருந்துச்சு. நான் முதலாக புக் பண்ணுறதால ஃபஸ்ட் டைம் புக்கிங் ஹியரில் கிளிக் பண்ணேன். அப்புறம் நம்ம நேம், முழு அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன். அடுத்த பேஜில் நம்மக்கிட்ட எத்தனை பாட்டில் இருக்குதோ அதை என்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அதையும் ஃபில் பண்ணிட்டேன். இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்த உடனே புக்கிங் சக்ஸஸ்னு வந்துச்சு. அப்புறம் நான் புக் பண்ண சரியாக 2வது நாள் குமரி ஷாப்பிலிருந்து கால் பண்ணாங்க. வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டு 2 மணி நேரத்துக்குள்ளே குமரி ஷாப்பிலேருந்து நம்ம தம்பி ஒருத்தங்க வந்தாங்க. வந்து பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம எத்தனை பாட்டில்ஸ் புக் பண்ணோமோ அந்த பாட்டில்களை மட்டும் கவுண்ட் பண்ணி அதுலேயும் நல்ல சுத்தமான பாட்டில்களை ஒவ்வொன்றா எடுத்து அவங்க பேக்கில் போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் அவங்க பேப்பரில் இருந்த நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அவங்க நாளைக்கு காலைக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மொத்தமாக 52 1 லிட்டர் பாட்டிலும் 5 200 ml பாட்டிலும் கொடுத்தேன். அவங்க போய் 1 மணி நேரத்திலே என் அக்கௌண்ட்டுக்கு 161 ரூபா வந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அண்ட் கிடைக்கிற வாட்டர் பாட்டில்களை சேர்த்து வச்சுட்டு இதே போல் நம்ம குமரி ஷாப்பி கிட்ட கொடுத்துருங்க. ஸோ நம்ம பூமியில் இருக்கிற பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம குமரி ஷாப்பி எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் கைஸ், பாய்.